கை விடு. ஐயோ என்னது சொக்காலாம் கிழிஞ்சிருக்கு. என்ன பாட்டியா, என்ன இந்த வீட்ல எப்படி வச்சிருக்க? இதெல்லாம் நான் யார்கிட்ட சொன்னேன்? உன்கிட்ட சொல்லணும்னு தான் உன்னை கூப்பிட்டேன். வெளியில தான் நான் எம்பி பொண்ணு, வீட்டுல என் மாமாவுக்கு அடிமை. நான் நிம்மதியா தண்ணில விழுந்து செத்து போயிருப்பேன்ல, நீங்க என்ன காப்பாத்திட்ட? என் மாமாவை அடிப்பியா? நீதான் அடிக்கணும். என் மாமாவோட ஆளுங்களை காலேஜ்ல நல்லா அடிச்சல. அடி, என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு பொண்டாட்டி ஆறத விட நான் செத்து போயிடலாம்னு நினைக்கிறேன். டேய், எந்த சத்த கேக்குது வாடா. மாமா, ஐயோ, அவளை தாலி கட்டிட்டு தான் தொடணும்னு நான் நினைக்கிறேன். அவளை தொட்டுட்டு தான் தாலி கட்டணும்னு அவன் அப்ப நினைச்சா அதுக்கு நான் தயார். நான் இப்படி கட்டி பிடிச்சி ஒன்றரை மாசத்துக்கு மேல ஆகுது. அப்ப நான் கட்டி பிடிச்சதுக்கு இப்போ உன்னை கட்டி பிடிக்கிறதுக்கு சைஸ் எவ்வளவு வித்தியாசம் தெரியுமா? வர வர உன் உடம்பு உங்க அப்பன் காட்டேறும் மாதிரி வளர்ந்துகிட்டே போகுது. கட்டின பொண்டாட்டி கூட கள்ளத்தரமா கட்டி பிடிக்க வேண்டி இருக்குது. வள்ளி, இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சி 3 மாசத்துல வாந்தி எடுக்க வைக்கல. என் பேரு மாட்டுக்கார முருகேஸ் இல்ல, ஐ சேலஞ்ச். மாப்பிள்ளே, ஐயோ காண்டாம இருக்கும்.